கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் தேவனுடைய ரகசியங்களை குறித்து தியானிக்கப் போகிறோம். அதாவது உபாகம புத்தகத்தில் 29:29 அதில் மறைவானவை தேவனுக்கே உரியவைகள், மறைவானவை அல்லது இரகசியமானவை கர்த்தருக்கே உரியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதே இடத்துல இன்னொரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் உரியவைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, தேவனுடைய ரகசியங்களை பரிசுத்தவான்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வெளிப்படுத்துகிறார் இல்லையா. நம்மளுடைய புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி அதற்குள்ள ஆதாரங்கள் நமக்கு இருக்குது. தேவனுடைய ரகசியங்கள் என்பது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இங்கிலீஷில் நம்ம மிஸ்ட்ரீஸ் என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது தேவனுடைய வழிகள் எல்லாம் ஆராயப்படாதவைகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போல் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அது அளவிடப்பட முடியாதவைகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படியாக தேவனுடைய ஆழங்களை நாம் அறிய முடியாது இல்லையா. அப்போது கர்த்தரின் வழிகள் அவை ஆச்சரியமானவைகள், ஆராயப்பட முடியாதவைகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதம் 27:5 கர்த்தர் தம் கூடாரத்தில் நம்மை மறைத்து வைத்து மறைவில் அவருடைய மறைவிலே ஒளித்து வைக்கிறார். பாருங்க, தீங்கு நாளில் கர்த்தர் நம்மை அவருடைய கூடார மறைவில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார், அவருடைய மறைவில் ஒளித்து வைக்கிறார். அப்போது கர்த்தர் நம்மளுடைய மறைவிடம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் நமக்கு சிறந்த பாதுகாப்பு, கர்த்தருடைய நாமும் நமக்கு பலத்த துருகம், நீதிமான் அதில் சுகமாய் தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போது ஒரு விதத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய மறைவிடம் என்பது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லையா. நம்ம அது கர்த்தரை நம்ம தாவரமாக கொண்டு கர்த்தருக்குள்ளே இருப்போமானால் நிச்சயமாகவே நமக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல் தான் சங்கீதம் 25:14 ஒரு முக்கியமான வசனம் இருக்குது, தேவனுக்கு பயந்தவர்களிடம் கர்த்தருடைய ரகசியம் உள்ளது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போது கர்த்தருடைய ரகசியம் என்று சொல்லும்போது சில ரகசியங்களை குறித்து இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். பைபிளில் நேரடியாக சொல்லப்பட்ட தேவனுடைய ரகசியங்கள், அப்போ அதெல்லாம் வந்து பரிசுத்தவான்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இல்லையா. அதாவது தேவனுக்கு பயந்தவர்களுக்கு, பாருங்கள், தேவனுக்கு பயப்படணும், தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களிடம் கர்த்தருடைய ரகசியம் உள்ளது என்று சொல்லி அங்கே ஒரு வாக்குத்தத்தமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஏசாயா புத்தகத்தில் 45:19 நான் அந்த ரங்கத்தில் பேசலை. அதாவது கர்த்தர் சொல்கிறாரு, நான் எங்கேயோ போய் ரகசியத்தமாக வச்சு நான் எதையுமே இது பண்ணலை, நான் உங்களோட பேசாமல் இருக்கலை. அதே மாதிரி தான் யதார்த்தங்களை அப்படின்னா அர்த்தம் உண்மைகளை, சத்தியங்களை அறிவிக்கிற கர்த்தர், நான் யதார்த்தங்களை உங்களுக்கு அறிவிக்கிற கர்த்தர் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். அப்போது சில உண்மைகளை, சில ரகசியங்களை கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டவராக இருக்கிறார் என்பது தான் இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, 139:7 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார், கர்த்தருடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் பார்த்தீங்களா. அப்போது நம்ம கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக நம்ம எங்கேயுமே போக முடியாது. நம்ம எல்லாருமே அவருடைய பார்வையில் நாம் வெளியரங்கமாக இருக்கிறோம் இல்லையா. நம்மளுடைய அந்தரங்கங்களை குறித்து கூட அவர் நியாயம் தீர்க்க ஒரு நாளில் வரப்போகிறார். இந்த சத்தியத்தை நம்ம எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். நாம் ஏதாவது சாத்தான் நமக்கு தவறு செய்ய வேண்டும் என்று தூண்டும்போது கூட அல்லது சோதனைகள் வரும்போது கூட நாம் வந்து நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கணும், நம்மளுடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தைகள் இருக்கணும். அவர் அந்த வார்த்தைகள் அந்த நேரத்தில் நமக்கு சொல்லி நம்மை போதிக்கும் போது, அவர் நம்மேலே கண்ணை வைத்து நமக்கு போதித்து வழிநடத்தும் போது நம் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். இதுதான் நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றபடி நம்ம யாரும் கர்த்தருக்கு மறைவா ஓட முடியாது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதனால இங்க வந்து
இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு நல்ல ஜப ஜீவியம் தேவைப்படுது. அதாவது மத்தேயு 6:6 கர்த்தர் ஒரு நல்ல ஆலோசனையை நமக்கு கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு, ஜபத்தை குறித்து ஆண்டவர் பல காரியங்களை சொல்லும்போது அந்தரங்கத்தில் நீ ஜபம் பண்ணு, அப்பொழுது உனக்கு வெளியரங்கமாக நான் பலன் தருவேன் என்று சொல்கிறாரு. அதனால் நம்ம வந்து ஜபம் பண்ணும்போது நம்ம அறையினுடைய கதவை பூட்டி கொண்டு நம்ம வந்து அந்தரங்கத்தில் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு நாம் ஜபிக்கிற ஜபத்துக்கு நிச்சயமாகவே வெளியரங்கமாக ஆண்டவர் பதில் தருகிற தேவனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்போது இன்னொரு ஒரு காரியம், எபேசியர் புத்தகத்தில் 5:12 நமக்கு இது ஒரு எச்சரிப்பாகவே நாம் கொள்ள வேண்டும். கனியற்ற ரகசிய பாவங்களுக்கு நம்ம உடன்படக்கூடாது. அதாவது கனியற்றன்னா அதாவது வீணான காரியங்கள், அல்லது பிரயோஜனமில்லாத காரியங்கள், அல்லது தீமையான காரியங்கள், இதெல்லாம் கூட அந்த அந்தரங்க கிரியைகள் என்று சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அந்த அந்தரங்க கிரியைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, உடன்படவே கூடாது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கட்டளையாக கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, இங்கே சில ரகசியங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது கிறிஸ்துவ குறித்த ஒரு ரகசியம், அதாவது கிறிஸ்து, சபை, அல்லது தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஞானம் என்ற வரிசையாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சில ரகசியங்களை நான் வரிசைப்படுத்தி அவ வசனங்களின் ஆதாரத்தோடு கூட உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், எபேசியர் 5:32 கிறிஸ்துவின் சரீரம் சபையாக நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம எல்லாரும் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடம்தான் சபை என்று சொல்லுகிறோம். அப்போது நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சபை இல்லையா. அப்போது கர்த்தருடைய சரீரத்தோட உறுப்புகள், நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது நம்ம வந்து கர்த்தருடைய அந்த மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்கள், இதை நம்ம மறக்கக்கூடாது. அதே போல தான் அந்த சபையில் நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு இசைந்து நடக்கும்போது, கர்த்தரோட வார்த்தைக்கு இசைந்து நடக்கும்போது நமக்கு நிச்சயமாகவே வெற்றி உண்டு. நமக்கு நிறைய ஆண்டவர் வந்து ஆசீர்வாதங்களையும் பலன்களையும் இம்மையிலும் தருகிறார், மறுமையிலும் வைத்திருக்கிறார். அப்போது நம்ம வந்து இங்கே வந்து இங்கே என்ன ரகசியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ரகசியம் பெரியது. அதாவது எபேசியரில் 5:32 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற ஐக்கியம் இன்னதென்று நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போது பொதுவாக அதை விளக்குவதற்காக தான் அங்கே ஆவியானவர் வந்து இன்னும் தெளிவாக எழுதுகிறார். ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவிக்கும் இருக்கிற ஐக்கியம் இல்லையா. அவங்க மனைவி வந்து எப்படி இருக்கணும், கணவருக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியாக இருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் கணவர் வந்து மனைவி மேலே அன்பு கூற கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் அந்த தெய்வீக ஒரு ஐக்கியம் இல்லையா, அந்த தெய்வீக அன்பு, அந்த ஐக்கியம், அந்த சமாதானம், அதே போல தான் கிறிஸ்துவின் சபையோடு கூட நமக்கு இருக்கிறோம். கிறிஸ்து வந்து கிறிஸ்துவோடைய சரீரம் வந்து சபை, அதில் நம்ம அவயவங்கள். அதே நேரத்தில் கிறிஸ்து தலை என்பதையும் மறக்கக்கூடாது. கிறிஸ்து தான் அந்த சபைக்கு எப்படி இருக்கிறாரு, தலைவராக இருக்கிறார். அதனால் கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் தேவனுடைய சித்தத்தை நம்ம எப்போதும் புரிந்து கொண்டு நாம் வந்து கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்போமானால் நமக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உண்டு. ஸோ இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லும்போது அங்கே கர்த்தருக்கும், அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கும் சபைக்கும் இருக்கிற ஐக்கியத்தை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து அவயவங்களெல்லாம் நம்ம இஷ்டம் போல், நம்ம கால் நம்ம இஷ்டமான இடங்களுக்கு போகிறது, கை இஷ்டமான வேலைகளை, நமக்கு இஷ்டமான வேலைகளை செய்கிறது, அப்படி இல்லை. எல்லா அவயவங்களுமே ஒன்றாக இசைந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் இந்த இடத்துல நம்ம இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் ரோமர் 11:25 இன்னொரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு, புறஜாதிகளுடைய ஒரு எண்ணிக்கை. அதாவது கர்த்தருக்கு புறஜாதிகளுடைய ரட்சிப்பை குறித்த ஒரு எண்ணிக்கை அவர் ரகசியமாக வச்சுருக்கார் இல்லையா. அந்த நிறைவு, அந்த எண்ணிக்கையினுடைய நிறைவு, அது வந்து நிறைவாகிற வரைக்கும் அந்த எண்ணிக்கை பூரணமாகிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி, அவங்களுடைய இருதயங்கள் எப்படி இருக்கும், கடினப்பட்டிருக்கும் என்று சொல்லி இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் புறஜாதிகளும்
உடன் சுதந்திரராக இருக்கிறார்கள். எதற்கு உடன் சுதந்திரர்? கிறிஸ்துவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவங்களும் ரட்சிப்புக்கும் அவர்களும் என்னது உடன் சுதந்திரர் என்ற இந்த ரகசியத்தை பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அவர் சாட்சியாக சொல்லுகிறார். அப்போது சவுல பவுலாக ஆண்டவர் மாற்றினார். அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட நாம் எப்படி இருந்தோம், அதாவது பாவிகளாக துரோகிகளாக தேவனுக்கு தூரமாக அறியாமல் இருளில் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை கிருபையாக ஆண்டவர் ரட்சித்தார். அப்போ ரட்சிக்கப்பட்ட இந்த தேவனோட பிள்ளைகள் நம்ம எல்லாரும் நம்ம வந்து எதை விளங்கி கொள்ளணும், நம்மோடு கூட இருக்கிற புறஜாதிகள், நம்மளோட சொந்தக்காரங்க, நண்பர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம எது நம்ம கண்களில் காண்கிறவங்க, புறஜாதிகள் எல்லாரும் கூட அவர்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தாரே இல்லையா. அந்த ரகசியத்தை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அப்போ அவர் அந்த புறஜாதிகளுக்குள்ள ஒரு எண்ணிக்கை நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் இல்லையா. அவருடைய ஏழு கண்களும் அப்படியே சுற்றி வருகிறது. அதாவது யார் வந்து கர்த்தரை தேடுறாங்க உண்மையாக, கடவுள் யாருன்னு தேடுறவங்களை ஆண்டவர் கண்டுபிடிச்சு அவரை வெளிப்படுத்துக்கிறார் இல்லையா. எத்தனையோ சாட்சிகள் நம்ம கேள்விப்படுகிறோம். புறஜாதிகள் தான் அவங்க எல்லாருமே, நிறைய அநேகமாக எல்லாருமே புறஜாதிகள். இப்போ நான் என்ன எடுத்துக்கொண்டா, நான் புறஜாதியிலேருந்து தான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோட சமூகத்துக்கு வந்தேன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போது இப்படிப்பட்ட இந்த ரகசியத்தை நாம் வந்து மறக்கக்கூடாது. சார், நான் புறஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டேன், என் ரட்சிப்பு என்னோட இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய கிருபையை மற்றவங்களுக்கு சொல்லணும், கர்த்தருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக சொல்லணும், அப்போ சத்தியத்தை எடுத்து சொல்லணும். அப்போ அந்த விசுவாசமே எப்படி வரும், தேவனோட வசனத்தை கேட்கறதுனால தான் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது யார் சொல்ல முடியும், ரட்சிக்கப்பட்ட தேவனோட பிள்ளைகள் வாயை திறந்து சொன்னாதான் மற்றவர்களுக்கு அது தெரியும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது புறஜாதிகளும் உடன் சுதந்திரர் என்ற இந்த ரகசியத்தை நாம் மறக்கக்கூடாது. அவர்களும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவங்க பங்காளிகள் தான், ஆனால் அவங்க ரட்சிக்கப்படணும். அதுக்கு நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட நாம் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் மேன்மை குறித்து சொல்லணும். அப்போ அதே போல தான் இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு வசனம், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியம். இதை மார்க்கு 4:11 ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. யார் உங்களுக்குன்னு சொல்லும்போது யாருக்கு அது, சீஷர்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய சீஷர்களாக நாம் முதலாவது மாற வேண்டும். அதாவது நாம் வந்து கீழ்ப்படுகிறவர்களாக, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போல தான் புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஓமைகளாக சொல்லப்பட்டது. பாருங்க, புறம்பே இருக்கிறவங்கன்னா அர்த்தம் என்னது, அதை ரட்சிக்கப்படாத இல்லை சீஷர்கள் அல்லாதவர்களுக்கு எப்படி அறிவிக்கப்பட்டிருக்கு, ஓமைகளாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த இடத்துல 4:11 அப்படி வாசிக்கிறோம். அதற்கு பிறகு மறுபடி இன்னும் தெளிவாக, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. இதை வந்து ஓமையாக ஆண்டவர் புறம்பே இருக்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா. இப்போது நமக்கு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நான் எப்படி திருஷ்டாந்தப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் கேட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு ஒப்பாயிருக்கு, கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போது அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாக இருக்கிறது. இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லை, கடுகு விதை ரொம்ப சின்னது. அப்போ விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடைத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அப்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனோட பிள்ளைகள், நாம் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவங்க, சுவிசேஷத்தை அறிந்தவங்க. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், நம்மளுடைய இருதயத்தில் ஒரு சின்ன வசனம், கர்த்தருடைய ஜீவ வசனத்தின்படி நம்ம மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம் இல்லையா, அந்த கடுகு விதை விதைக்கப்பட்டிருக்கு, அது பெரிய மரமாகி அது பெரிய கிளைகளை விட்டு அதில் அநேக பறவைகள் வந்து தங்குகிறதா. இதுதான் நாம் வந்து இந்த காலை வேளையில் தியானிக்கணும். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்துருக்கிறோமா, அல்லது சபையில் நம்ம பிரயோஜனமாக இருக்கிறோமா, அல்லது சபையில் செயல்படுகிறோமா, அல்லது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமா, இதெல்லாம் இந்த எல்லா கருத்துக்களும் இந்த சின்ன ஒரு ஓமையில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார். ஆகாயத்து பறவைகள் அதனுடைய அதன் மேல் வந்து
என்ன செய்ய வந்தடைத்தக்கத பெரிய கிளைகளை விடுவோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பெரிய கிளைகளை நம்ம விட்டு பெரிய மரமாகி நம்ம வளர்ந்தாதான் ஆத்மா ஆதாயம் பண்ணி நம்ம சபைக்கு சபையில் கொண்டு சேர்க்க முடியும். அப்போது கர்த்தருடைய திவ்ய குணங்கள் நமக்குள்ளே இருக்கணும், அவரை போல நம்ம செயல்படணும். கிறிஸ்துவ தரித்து கொண்டீர்களே இல்லையா, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் கிறிஸ்துவ தரித்து கொண்டீர்களே என்று சொல்லி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போது கிறிஸ்துவ உண்மையாக நம்ம தரித்து கொண்டோமானால் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் நம்ம உரியவர்களாக இருந்து அவருடைய அவயவங்கள் எப்படி செயல்பட்டதோ அதே போல தான் நம்மளுடைய உறுப்புகளும் செயல்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ நம்மிடத்தில் என்ன குறைவுகள், என்ன கோளாறுகள், என்ன தப்பிதங்கள், இதெல்லாம் நம்ம அனுதினமும் நம்மை வலை போட்டு அலசி நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மையே நாம் சோதித்தறியணும். அப்படி அறிந்தால் தான், நிதானித்தால் தான் நாம் வந்து அப்படிப்பட்ட பெரிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு ராஜ்யத்தில் ஆத்மாக்களை சேர்க்கிற அந்த பெரிய பாக்கிய சுலாக்கியம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்க்கணும். அப்போது தேவனுடைய ராஜ்யத்து குறித்த ரகசியத்தை சீஷர்களுக்கு அருளப்பட்டது, அது ஆண்டவர் அருளி அதே நேரத்தில் புறம்பே இருக்கிற நமக்கோ ஓமைகளினால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, இன்னொரு ஒரு முக்கியமான ரகசியம் பாருங்க, சபை பற்றிய ரகசியம். அது நான் ஏற்கனவே சொன்னேன், எபேசியர் 5:32 கிறிஸ்துவானவர் அவருடைய சரீரம்தான் சபை. அப்போ நம்ம வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். பாருங்க, அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் உண்மையாக இருக்கணும், உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கணும். இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போது விசுவாசத்தின் ரகசியம், இது 1 தீமோத்தேயு 3:9 அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, விசுவாசத்தின் ரகசியத்தை உன்னுடைய நல் மனசாட்சியில் காத்துக்கொள். பாருங்க, நமக்கு நல் மனசாட்சியை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பொதுவாக எல்லாருமே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நிறைய பேர் என்கிட்ட கூட சொன்ன ஞாபகம் உண்டு எனக்கு. அதாவது நமக்கு இருதயத்திலே ஒரு மனசாட்சி இருக்குது, நல்லது செய் கெட்டது செய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம நல்லது செஞ்சுட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு தான், துர்மனசாட்சியும் இருக்குது, நல்மன் சாட்சியும் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நல்மன் சாட்சி சொல்கிறது நம்ம நல்ல விதத்தில் எடுத்து நன்மைகளை செய்யணும். அப்படியானால் தான் இந்த விசுவாசத்தின் ரகசியம், விசுவாசம் என்பது என்னது, அதாவது அது கேள்வினால தான் வருகிறது இல்லையா, தேவனோட வசனத்தினால தான் வருகிறது. தேவன் தான் அந்த விசுவாசத்தை துவக்குகிறார் என்று வாசிக்கிறோம். அப்போது அந்த விசுவாசம் கிருபையாக கிடைக்கிறது இல்லையா. அப்போது கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசத்தின் ரகசியத்தை நாம் நல்மனசாட்சியில் காத்து கொள்ளணும். அதே போல தான் புறஜாதியார் உடன் சுந்ததிந்திரர், நான் ஏற்கனவே சொன்ன எபேசியர் 3:3 சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று முக்கியமான ஒரு வசனம் எபேசியர் 3:11 பவுல் அழகாக சாட்சியாக சொல்கிறார். எல்லாருக்கும் காண்பிக்கத்தான், இங்கே பாருங்கள் அந்த எபேசியர் புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இங்கே நம்ம வாசித்தா தெரியும், ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்துக்கு மயமுண்டாவதாக. கொலோசியர் 1:27 மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் கிறிஸ்து இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது எதற்காக சொல்கிறார் தெரியுமா, மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, அதாவது கிறிஸ்துவனுடைய அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த கர்த்தர் சித்தமானார் என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த மகிமையின் நம்பிக்கையாக, அதாவது நம்ம மகிமைக்குள்ளே பிரவேசிப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா, ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த நம்பிக்கையாக நமக்குள் கர்த்தர் வாசமாக இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது நாம் வந்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். அதே போல தான் இங்கே ஒரு 3:11 பவுல் என்ன சொல்கிறார்னா, எல்லாருக்கும் காண்பிக்கத்தான் நான் கிருபை பெற்றேன் என்று சொல்கிறார். இந்த 3:11 பவுல் வந்து சாட்சியாக சொல்கிற ஒரு காரியம், எல்லாருக்கும் அந்த புறஜாதியார் உடன் சுதந்திரன் என்ற அந்த ரகசியத்தை தெரியப்படுத்துவது அல்லது காண்பிப்பதற்காகவே நான் கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம கிருபை பெறவில்லையா, நம்ம கிருபை பெற்றிருக்கிறோம் இல்லையா, அப்போ நாம் அந்த கிருபையை விருதாவாக்குகிறோமா, நாம் அந்த கிருபையை காத்துக்கொள்கிறோமா, கர்த்தருடைய சித்தம் செய்கிறோமா, நமக்கு சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லுகிறோமா, சத்தியத்தை சொல்லுகிறோமா, இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். இன்னொரு ஒரு காரியம், 1 கொரிந்தியர் 2:7 அழகாக சொல்லப்பட்டிருக்கு, தேவ ஞானத்தை பற்றிய ரகசியம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தேவ ஞானம் நமக்கு தேவை. அதாவது உலக ஞானம் அல்லது சுய ஞானம் இதெல்லாம் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது இல்லையா.
உலகத்தில் பெரிய பெரிய பிரபுக்கள் ஞானிகள் அவங்கெல்லாம் இருப்பாங்க, நல்ல காரியங்களை சொல்லுவாங்க, ரைட்டு தான். ஆனால் பரத்துக்குரிய அந்த தரிசனங்கள் அல்லது பரலோக நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இதை அதற்குள்ள வெளிப்பாடுகள் இதெல்லாம் வந்து தேவனோட ஞானத்தினால தான் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த ரெண்டு கொரிந்தியர் ஒன்று கொரிந்தியர் ரெண்டாவது அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்களை நம்ம வாசித்தால் நன்றாக தெரியும். 1 கொரிந்தியர் உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக பாருங்க, நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியம், என்ன ரகசியம் அது? தேவ ஞானம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்களே. பார்த்தீங்களா, அந்த காலத்திலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க அறியாததுனால தான் சிலுவையில் அறிந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல தான் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். தேவ ஆவியானவர் நமக்கோ கர்த்தர் அவருடைய தேவ ஆவியினாலே எல்லாமே வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போது அவருடைய ரகசியம், அந்த தேவ ஞானமாகிய ரகசியத்தை நாம் வந்து பெற்றுக்கொள்ளணும், அந்த தேவ ஞானத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இன்னொரு ஒரு வசனத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். எபேசியர் 1:9-10 இந்த ரெண்டு வசனங்களை வாசித்தால் நன்றாக தெரியும். அவருடைய தீர்மானத்தின்படியே தேவ சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தேவனுக்கு ஒரு தீர்மானம் இருக்கும் இல்லையா, அவருக்கு ஒரு முன்குறிப்பு இருக்கு நம்மை குறித்து. அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்மை முன்குறித்தார் என்றெல்லாம் அந்த எபேசியர் புத்தகத்திலேயே நம்ம வாசித்தா தெரியும். அதாவது அந்த முதல் அதிகாரத்திலேயே நம்ம ஜபத்தோடு வாசித்தா நமக்கு நன்றாக தெரியும். கர்த்தருடைய ஆலோசனையின்படி, கர்த்தருடைய தீர்மானத்தின்படி, கர்த்தருடைய முன்குறிப்பின்படி தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தம் சித்தத்தின் ரகசியம் இன்னதென்று எங்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். பாருங்கள் எப்போ இந்த நிருபங்கள் எல்லாம் பவுல் எங்கே வச்சு எழுதுகிறாரு பாருங்கள். சிறையில் இருந்து அவரை சிறைப்படுத்துகிறாங்க பாருங்கள், அந்த சிறையில் இருந்து அவர் நிருபங்களை எழுதுகிறார். அப்போது சவுலாக இருந்தவரை ஆண்டவர் பேரொளி மூலம் சந்தித்து பவுலாக மாற்றினாரே, அந்த பவுல் தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினால் அல்லது பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவராய் அவர் இந்த நிருபங்களை எழுதும்போது அந்த தேவனுடைய சித்தத்தின் ரகசியம் எங்களுக்கு, ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போது இன்னொரு ஒரு காரியம் நான் ஏற்கனவே சொன்ன கொலோசியர் 1:27 பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த அவர் சித்தமானார் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா. மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வாசமாக இருப்பதே அந்த ரகசியம். அதே போல் அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று விளங்கி கொள்ளும்படி பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த தான் கர்த்தர் சித்தமானார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது இதெல்லாம் நம்ம மனதில் கொண்டு இன்னும் கூட நம்ம முக்கியமான ஒரு காரியத்துக்கு போவோம். அக்கிரமத்தின் ரகசியம் பாருங்கள். இந்த அக்கிரமத்தின் ரகசியம் 2 தெசலோனிக்கர் 2:7-8 சொல்லப்பட்டிருக்கு. அது இப்பொழுதே கிரியை செய்கிறது பாருங்கள், ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த நாட்கள்லேருந்தே நம்ம பார்க்குறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை பண்ணாத நாவ் எல்லாமே என்ன தான், அந்தி கிறிஸ்துவ என்று தான் சொல்லி பார்க்குறோம். அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி வந்து அன்னையிலேருந்தே இருந்திருக்கு, இப்பொழுதே அது கிரியை செய்து கொண்டு தான் இருக்குது. இனிமே ஒரு மிருகம் அல்லது அந்தி கிறிஸ்து வந்து உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம பைபிள் வசனத்தின்படி நம்ம அந்த காலம் இன்னும் வரல, அதுக்கு முன்பதாக நமக்கு கிருபையின் காலம் முடிவடையும் போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் இல்லையா. அந்த ரகசிய வருகை ஒன்று இருக்குது.
இதெல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இந்த அக்கிரமத்தின் ரகசியம் அது இப்பொழுதே கிரியை செய்கிறது என்ற இந்த காரியத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். தடை செய்கிறவன் இடையில் அது நீக்கப்படும் வரைக்கும் கூட அந்த அக்கிரமம் கிரியை செய்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பேப்பர்களில் பார்க்கும்போது அக்கிரமம் பெருகி கொண்டு தான் இருக்குது. எப்படி ஜனத்தொகை பெறுகிறதோ, ஜனத்தினுடைய அறிவு பெருகுதோ, அதை விட பல மடங்கு எது பெருகுது? இந்த அக்கிரமம் பெருகிக்கொண்டே போகிறது என்று சொல்லி பாருங்க. ஆனால் எது தணிந்து போகுது? தேவனோட அன்பு, அல்லது அன்பு வந்து உலகத்தில், குடும்பங்களில், எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்கும்போது அன்பு தணிந்து போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், அன்பு தான் பெருகணும், அக்கிரமம் குறையணும் இல்லையா? ஆனால் அதுக்கு பதிலாக இது வந்து மாறாக நடைபெறுகிறது. இப்பொழுதே வந்து அந்த அக்கிரமத்தின் ரகசியம் வந்து கிரியை செய்து கொண்டு தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த காரியங்களை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். அதே போல் தான் அந்த அந்தி கிறிஸ்து அல்லது மிருகம், அது வந்து கர்த்தருடைய நாசியின் சுவாசத்தினால அவர் அழித்து போடுவார் என்றே அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதனால் முடிவில் அவனுக்கு நாசம்தான். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து வஞ்சக ஆவி கிறிஸ்துவனுடைய ஆவி என்பதை சரியானபடி விளங்கி கொண்டு கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதே போல தான் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 இந்த வசனங்கள் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது எக்கால துனி துனிக்கும் போது, அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆரவார சத்தத்தோடு பிரதான தூதன் வெளிப்படுவார் இல்லையா? அந்த எக்கால துனி கேட்கும்போது தான் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மரித்தவர்கள்னா எல்லாரும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், உண்மை கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தரை எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதிர்கொண்டு செல்வோம்னா மேகங்களில் கர்த்தர் வெளிப்படுவார், அப்போது நாம் எதிர்கொண்டு செல்வோம். அப்போ இதுக்கு என்ன பேர்? இது ரகசிய வருகை என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இதை சொல்லி நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இழப்புகளினால அல்லது நஷ்டங்களினால, கஷ்டங்களினால, துன்பங்களினால, பலவிதமான வியாதிகளினால், தீராத வியாதிகளினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற தேவனோட பிள்ளைகள் இருந்தாலும் அவங்கள எப்படி தேற்றணும்? நம்ம வந்து எப்படியும் கர்த்தரோட வருகையில் நம்மை சேர்த்துக்கொள்வார் என்று சொல்லி நம்ம தேற்றணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ரகசிய வருகை குறித்த ஒரு ஆவல் நமக்குள்ளே எப்போது இருக்கணும், அந்த விழிப்பு நமக்கு கண்டிப்பாக தேவை. மத்தேயு 25:13, அதாவது 1 முதல் 13 வசனங்கள் வரைக்கும் வாசித்தா அந்த 10 கன்னிகைகளை குறித்து ஆண்டவர் உமையாக எழுதுகிறார். பாருங்கள், நடுராத்திரியில் மணவாளன் வருகிறார், புறப்படுங்கள் என்ற சத்தம் கேட்டது. அப்பொழுது கதவு திறக்கும்போது 5 கன்னிகைகள் கையில் தான் தீவட்டியும் அதில் எண்ணெயும் இருந்ததுனால, அவங்க உடனே ஆயத்தமாக இருந்ததுனால அவங்க உள்ளே பிரவேசித்தார்கள். அதற்கு பிறகு கதவு அடைக்கப்பட்டது. அடுத்த 5 கன்னிகைகளும் கையில் எண்ணெய் இல்லை, ஆயத்தமாக இல்லை, விழிப்பாக இல்லை, அதனால் அவங்க கைவிடப்பட்டாங்க. அதுக்கு பிறகு கதவை தட்டும்போது உங்களை அறியேன் என்று ஆண்டவர் கைவிடுகிறத பார்க்குறோம். இதே இந்த காரியத்தை நம்ம எப்போதும் மனதில் வைத்திருக்கணும். நம்ம வந்து கர்த்தர் நினையாத நாழிகையில் நேசகுமாரன் வெளிப்படுவார், திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பாருங்கள், மணவாளன் வருகிறார், நடுராத்திரியில் ஒரு சத்தம் கேட்குது, புறப்படுங்கள் என்ற சத்தம். பாருங்கள், உடனடியாக அந்த 5 கன்னிகைகளும் ஆயத்தமாக இருந்ததுனால, விழிப்பாக இருந்ததுனால, அவங்க வந்து ஆயத்தம்னு சொல்லும்போது பரிசுத்தாவியினுடைய நிறைவோடு இருக்கிறதுனால, எப்போது கர்த்தருடைய வருகை எதிர்நோக்கி அவங்க காத்திருந்ததுனால அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லுவார். இதே காரியத்தை மறுபடியும் மார்க்கிலையும் நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு, அதாவது மத்தேயு 24:24 பகிரங்க வருகை குறித்து முதலாக சொல்கிறேன். அது 40-42 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படி வருவார் ஆண்டவர்? பகிரங்கமாக வெளிப்படுவார். இந்த பூமியில் உள்ள குடிகளெல்லாம் காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது பகிரங்க வருகை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல தான் இங்கே 1 கொரிந்தியர் 15:51 வசனத்தில் தெளிவாக பவுல் மூலமாக ஆவியானவர் எழுதுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், நாம் வந்து இதோ ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் என்று சொல்லி அங்கே வந்து இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு சொல்லி மறுரூபம் அடைவோம் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆயத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் அவரோடைய கூட நாம் நித்திய நித்தியமாய் வாழ முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த நித்திய ஜீவனுக்காக தான் நம்ம எல்லா பிரயாசமும் எடுக்கிறோம்.
அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் தான் நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். அப்போது அதற்கு நமக்கு அந்த ஆயத்தம் விழிப்பு எல்லாமே தேவைப்படுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் இன்னும் தெளிவாக மார்க்கில் சொல்லும்போது காலையிலோ மாலையிலோ நள்ளிரவிலோ நமக்கு தெரியாது, அந்த பிரதான தூதன் சத்தம் எக்கால சத்தம் கேட்கும்போது தான் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவாங்க பாருங்கள். வயலில் ரெண்டு பேர் வேலை செய்வாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார்கள். இப்படி தான் மூணு காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. யந்திரம் அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ரெண்டு பேரில் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் கைவிடப்படுவார் என்று சொல்லி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாங்க, ஒருவர் கைவிடப்படுறாங்க. அப்போ நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம், நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நிலைமையில் இருக்கிறோமா? இதுதான் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க வேண்டிய காரியங்கள். நிறைய கர்த்தருடைய ரகசியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியம், தேவனுடைய சபையை குறித்த ரகசியம், அதே போல் கிறிஸ்துவை குறித்த ரகசியம் இல்லையா, அதே போல் நம்ம தேவனுடைய ஞானத்தை குறித்த ரகசியம், தேவ சித்தத்தை குறித்த ரகசியம், அக்கிரம ரகசியம், அக்கிரமத்தின் ரகசியம், இதெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்தோம். புறஜாதிகளை குறித்த ரகசியம், புறஜாதிகளுக்கும் கர்த்தர் உடன் சுதந்திர இந்த ரகசியம், அதே போல் மகிமை நம்பிக்கையாக நம்ம உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார் என்ற இத்தனை ரகசியங்களையும் நம்ம தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் இருந்தோமானால், அல்லது ஆயத்தமாக இல்லாமல் பரிசுத்தமாக இல்லாமல் விழிப்பாக இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதே போல தான் இங்கே வந்து ரெவலேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், 10:10 அதிகாரத்தில் 6 வசனம், தேவ ரகசியம் நிறைவேறும், 7 தூதன் எக்காலம் துணிக்கும் போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, அப்போ தேவ ரகசியத்தினுடைய ஆழங்கள் நம்ம அறிய முடியாது. அவர் எப்போ வருவாருங்கிறது பிதாவுக்கு தவிர யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நம் முதல்ல சொன்ன விசுவாசத்தின் ரகசியத்தை நல்மனசாட்சியில் காத்துக்கொள்ளணும். அப்போ அந்த விசுவாசத்தை முதலாவது பேசிக்காக நம்ம வந்து காத்துக்கொள்ளணும், விசுவாசத்தினுடைய கிரியை நம்ம நடப்பிக்கணும், செயல்படுகிறவர்களாக இருந்து நாம் விழிப்பாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அந்தரங்கத்தில் ஜெபிக்கும்போது வெளியரங்கமாக பலன் தருவார். இப்படி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம வந்து ரகசிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து இப்போ கிறிஸ்தவர்கள் என்ற கணக்கு எடுத்து பார்த்தா ரொம்ப பர்சன்டேஜ் வந்து 2%, 5% சொல்கிறாங்க, 10%. ஆனால் ரகசிய கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக பெருகி இருக்கிறது. அப்போது ரகசிய ஒரு உதாரணம் பைபிள்லேருந்து கர்த்தர் எனக்கு சொன்னார். இந்த காரியத்தை நான் தியானிக்கும்போது அந்த அந்தரங்க சீஷன் இருக்காரே, அரிமத்தேய ஊரானாகிய யோசேப்பு, அவர் என்ன பண்ணார் பாருங்கள், அவருடைய புதிய கல்லறையில் யாருமே அதில் அடக்கம் பண்ணப்படாத தன்னுடைய புதிய கல்லறையில் தைரியமாக துணிந்து போய் பிலாத்தோட இடத்துலேருந்து அந்த இயேசுனுடைய சரீரத்தை அவர் அந்த கல்லறையிலேருந்து வாங்கி, அதாவது அந்த சரீரத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அவர் என்ன செய்திருக்கிறார், அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது ரகசிய கிறிஸ்தவர்களுக்குள்ளே அந்த காரியங்களை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். நிச்சயமாகவே ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால் நாம் எல்லோரும் கூட உண்மை கிறிஸ்தவர்களாக இருந்து வந்து நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடப்போம். அது மட்டும் இல்லை, ரெவலேஷனில் இது கூட எச்சரிப்பாக தான் நான் சொல்லுகிறேன். அதாவது 17:5 வசனம், மகார அதாவது ரகசியம் என்று சொல்லி அதை பெரிய எழுத்துக்களில் தான் பைபிளில் போட்டிருக்கு. என்ன ரகசியம் என்று பார்த்தால், மகா பாபிலோன் பூமியின் அருவறுப்புகளுக்கு தாய், அதாவது வேசித்தனம், அந்த வேசித்தனத்துக்கு தாயாக இருக்கிறார். அப்போ அந்த ரகசியத்தை கர்த்தர் வந்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதாவது பூமியின் அருவறுப்புகளுக்கு தாய் என்ற அந்த நாமம் அவளுடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கான். பாருங்கள், ஒரு ஸ்திரீ ஒரு மிருகத்தின் மேலே ஏறி இருக்கிறதையும், அவள் தலையில் 10 கொம்புகளும் 7 தலைகளும் இருக்கிறதும், அதெல்லாம் கூட அந்த 1 வசனத்திலேருந்தே வாசித்தா தெரியும். அந்த 17 அதிகாரத்தில் நம்ம முழுவதும் வாசித்தா தெரியும், ஜபத்தோடு வாசித்தா, ஆவியானவருடைய துணையோடு வாசித்தா நமக்கு தெரியும். இரத்த வெறி கொண்டவளாக அவள் இருந்தாள் என்று சொல்லி அந்த ரகசியத்தை அங்கே எழுதி ஆண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போது அவளுடைய கிரியைகளுக்கு நம்ம உடன்படாமல் அவளை விட்டு அவளுக்கு நேரிடும் பாதைகளிலிருந்து நீங்கள் அதை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய அழைப்பை ஆண்டவர் 18 முதல் வசனத்தில் முதல் 2 வாசித்தா தெரியும். அந்த பாபிலோனுக்கு ஏற்படக்கூடிய மகாபெரிய அழிவு, அந்த பாபிலோன் என்றாலே உலகம் குழப்பம் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது குழப்பம், பாபிலோன் என்றாலே தேவ சித்தம் செய்யாத ஒரு உலக அனுபவம் இல்லையா, அந்த குழப்பத்தின் அனுபவத்திலிருந்து நம்ம வெளியில் வரணும்.
இதுதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்குற அழைப்பு என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்த ஸ்திரீயினுடைய ரகசியம் பற்றி ஆண்டவர் எழுதுகிற பூமியின் ராஜாக்களோடு வேசித்தனம் பண்ணினாள் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் அவளை சுமக்கிற மிருகத்தின் ரகசியம் என்று சொல்லி அடுத்த பாயிண்ட் அதிலே சொல்லப்பட்டிருக்கு. 17:10-11 வசனங்களை வாசித்தா பார்க்கலாம். அதாவது 8வது வருகிறது மிருகம், அதை கர்த்தருடைய நாசியின் சுவாசத்தினால ஆண்டவர் முற்றிலும் அழிக்கப் போகிறார். அதனால் நாம் வந்து கவனமாக இருந்து கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாயிருப்போம், பரிசுத்தமாயிருப்போம். கர்த்தருடைய ரகசியங்களை நாம் இன்னும் அழகாக தெரிந்து கொள்வோம். இன்னும் ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தேவ பக்திக்குரிய இந்த ரகசியம் அது ரொம்ப முக்கியமானது. அதாவது தேவ பக்திக்குரிய ரகசியம் எபேசிய ஐம் சாரி 1 தீமோத்தேயு 3:16 தேவ பக்திக்குரிய ரகசியம் அது மகா மேன்மை உள்ளது என்பதை நாம் மறக்கக்கூடாது. பாருங்கள், தெய்வ பக்தி நமக்குள்ளே இருக்கிறதா, தெய்வ பயம் இருக்கிறதா. நான் முதல்ல ஒரு வசனம் சொன்னேன் இல்லையா, அது வந்து சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 25:14 தேவனுக்கு பயந்தவர்களிடம் கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி வாசித்தோம். அதே போல தான் தேவ பக்திக்குரிய ரகசியம் அது மகா மேன்மை உள்ளது. அதனால் நம்ம பயபக்தியாக இருப்போம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம், விழித்திருப்போம். அந்த ரகசிய வருகையை நம்ம ஆவலோடு எதிர்பார்ப்போம். கர்த்தர் தாமே